இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிரசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, எப்போவுமே இது ஆன்மீக தகவல், இந்த தகவல் நம்மளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணும் இல்லையா. சரி, இன்றைய நாளில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், தொழில் தொடங்கிறதுக்கு உண்டான அற்புதமான நட்சத்திரம், பெரிய ஆக்கர்ஷணம் கொண்ட நட்சத்திரம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அழகாக ஒரு பேப்பர் பேனாவை எடுத்து குறித்து வச்சுக்கோங்க. அஸ்வினி, பூச நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், ஹஸ்த நட்சத்திரம், அதேமாதிரி சுவாதி நட்சத்திரம், மூல நட்சத்திரம், துருவோண நட்சத்திரம், சதய நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், இந்த நட்சத்திரங்கள்லாம் ரொம்ப உரியதாக இருக்கும். அதே மாதிரி நான்காம் இடம், நீங்கள் இன்றைக்கி என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்திலிருந்து நான்காம் இடம், பத்தாம் இடம், இந்த பத்தாம் இடம் சுத்தமாக, அதாவது நல்ல கிரகங்களாக இருக்க வேண்டும், எதிர்மறையான கிரகங்கள் இருக்கப்படாது. அதே மாதிரி பிறந்த கிழமை இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் பிறந்த கிழமையில் தொழில் தொடங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பிறந்த கிழமையில் தொழில் தொடங்கக்கூடாது. இதுலேயும் முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன், இதுலேயும் முக்கியமான விஷயம், நீங்கள் பண்ணக்கூடிய தொழில் என்னவோ அதுக்கு சர ஸ்திர உபய அப்படின்னு மூணு இருக்குது. இப்போ மேஷம் சரம், ரிஷபம் ஸ்திரம், அதே மாதிரி மிதுனம் உபயம், அதே மாதிரி கடகம் சரம், சிம்மம் ஸ்திரம், அதே மாதிரி கன்னி வந்து உபயம். இப்படி சர ஸ்திர உபய ராசி இருக்குது. உதாரணமாக நான் சொல்கிறேன் பாருங்களேன், நீங்கள் வந்து ஒரு வாகனம், டூரிசம் சென்டர் வைக்கிறீங்கன்னு வைங்க, இந்த வாகனம் நீங்கள் எடுக்கிறீங்க, இல்லை வாகன தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, சர லக்னத்தில் தான் ஆரம்பிக்கணுங்க. சர லக்னத்தில் தான் ஆரம்பிக்கணும். சரம்னா மூவபிள், நகரக்கூடியது. அதே மாதிரி நீங்கள் மளிகை கடை வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மளிகை கடை வைக்கிறேன் அப்படின்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னா ஸ்திர லக்னத்தில் இருந்துட்டு இருக்கணும். அதே மாதிரி ஒரு சேரிட்டி ஆரம்பிக்கிறீங்க, உபய லக்னத்தில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஜோதிஷ சூக்ஷமங்களை தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பயிற்சி பெற்றுக்கிறது, அதே மாதிரி நான் அந்த காரியத்தை பண்ணிக்கிறதும் தொழில் தொடங்குறதும் நல்ல பலன்களை கொடுக்கும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தை நீங்கள் தொழில் தொடங்கக்கூடாதுன்னு சொன்னேன், சந்திராஷ்டம தினத்தன்னைக்கும் தொழில் தொடங்கக்கூடாது. இதெல்லாம் குறித்து வச்சுட்டு நம்ம தொழில் தொடங்கிறதுக்கு நல்ல நாளாக எடுத்து, தாராபலம் உள்ள நாளாக பார்த்து நம்ம பயன்படுறது அற்புதமான பலன்களை கொடுக்கும். இதற்காகவே நம்மளுடைய அஸ்ட்ராலஜி ட்ரீம், அதாவது அஸ்ட்ராலஜர்ஸ் ட்ரீம் வந்து வச்சுட்டுருக்கோம். இந்த அஸ்ட்ராலஜர்ஸ் ட்ரீம் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக உதவி செய்வாங்க, உங்களுக்கு நாள் நட்சத்திரம் குறிக்கிறதுக்கு, அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா உங்களுக்கு திருமண நாள் போன்ற பல்வேறு விஷயங்களை குறிக்கிறதுக்கு 7397394829 தொடர்பு கொண்டு அதனுடைய இன்ஃபர்மேட்டிவ் நீங்கள் வாங்கிக்கலாம். சரி, மீண்டும் நாளைக்கு இதே மாதிரி ஒரு புது இன்ஃபர்மேஷனோடு சந்திக்கிறேன். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார், ஜோதிஷ கலாரத்னம் மகேஷ். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.